இப்போ பணக்காரங்களா இருக்காங்க சில பேர், அவங்க வந்து ஏன் பணக்கார வீட்டில் பிறந்தாங்க அவங்க அப்படின்னும் போது ஒரு வழக்கமா பேசிக்குவாங்க இல்லையா, இல்ல போன ஜென்ம புண்ணியம் பாரு, நீ பணக்கார வீட்டில் பிறந்திருக்க, நான் ஏழை வீட்டில் பிறந்திருக்கேன்னு ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கலாம், சின்ன பிள்ளைங்க கூட பேசிக்கலாம். உனக்கும் அப்பா அம்மா இருக்காங்க, நீ பாரு எங்கே பிறந்திருக்க, நான் பாரு எங்கே பிறந்திருக்கேன். அப்போ அவன் பூர்வ ஜென்மத்தில் செய்த கர்ம பலன் அப்படின்னு பொதுவாக சொல்கிறோம். ஆனால் அந்த ஏழையாக பிறந்தவனுக்கு நல்ல குணங்கள் அதிகமாக இருக்கலாம், அந்த பணக்காரனாக பிறந்த குழந்தைக்கு இயல்பிலேயே ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளக்கூடிய அடிமையாகக்கூடிய நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும். அப்போ பூர்வ ஜென்மத்தில் வந்து இவங்க வந்து நிறைய கெடு பலன்களை உருவாக்கிட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனால் இவங்க எப்படி பணக்கார வீட்டில் பிறந்தாங்க, நல்ல குணங்கள் இருக்கிறதுனால அந்த கர்மா வந்து அவனை காப்பாத்தலையா, அவன் ஏழையா பிறந்திருக்கான். ஏழையா பிறக்கிறதுக்கும் பணக்காரனா பிறக்கிறதுக்குமான கர்ம கணக்கு வேற, அவனுடைய குணநலன்கள் வெளிப்பட்டு அது மூலமா இப்ப செய்யற கர்மா அவனுடைய பாதிப்புகள் அடுத்த பிறவிகளை நிர்ணயம் பண்ணுது. ஒவ்வொரு பாக்கியத்துக்கும் கணக்கு வழக்கு வேற, அதை பாபா நமக்கு கிளியரா சொல்றார். ஒரு பணக்காரன் ஆகணும்னா முற்பிறவியில நிறைய தான தர்மம் பண்ணியிருக்கணும், ஒரு பெரிய கல்விமானா வராருன்னா பூர்வ ஜென்மத்தில் நிறைய அந்த அறிவு ஞானம் தானம் கொடுத்துருக்கணும், தன்னுடைய உழைப்பை நிறைய பேருக்கு சுயநலம் இல்லாமல் கொடுத்தவங்க ஆரோக்கியமா பிறக்க வாய்ப்பு இருக்கு ஒரு பிறவிக்கு அப்படின்றார். இதை தான் ஹிந்து தர்மம் என்ன சொல்லுது, கர்மாவினுடைய அடிப்படையை மூன்றா பிரிக்குதுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மொத்தமா கூட்டுத்தொகைன்னு ஒன்று இருக்கும், ஒரு கூட்டுத்தொகைன்னு உள்ள இருக்கும், அது மொத்தமா எடுத்துட்டு அடுத்த பிறவிக்கு வர்றது கிடையாதுன்றாங்க அவங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க. சஞ்சித கர்மான்னு பார்த்தோம் இல்லையா, சஞ்சித கர்மான்னு இதுவரையிலும் செய்யப்பட்ட பாவ கணக்குகளின் தொகை மொத்தமா, அதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு பிரிவில் எவ்வளவு அனுபவிக்க முடியும், நல்லதோ தீயதோ கொஞ்சம் எடுத்துட்டு வராங்க, அந்த கொஞ்சத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நமக்கு உள்ள எவ்வளவு பூதங்கள் இருக்குன்னு நம்ம நமக்கே தெரியும், அந்த பதிவுகள் உள்ள இருக்கிறத ஒவ்வொரு ஆத்மாவும் உணர முடியும், தனக்கு தானே உணர முடியும். என் மனசு ஏன் இப்படி போகுது, என் புத்தி ஏன் இப்படி போகுது, என்னுடைய எண்ணம் ஏன் இப்படி போகுது, நமக்கே பிடிக்காத அவகுணங்கள் நமக்குள்ளேயே இருக்கிறத நாமே பார்க்குறோம், அதை வெளிப்படுத்தாம முயற்சி பண்ணுறோம். அப்போ அவ்வளவு பதிவுகள் நான் இப்போ செய்யவே இல்லை, நான் எனக்கு தான் அந்த கர்மாவே பிடிக்கலையே, எனக்குள்ள வர்ற எண்ணமே எனக்கே பிடிக்கலன்னும் போது நானே அதை தடுக்கிறேன்னும் போது அந்த குணங்கள் எனக்குள்ள எப்படி வந்தது, எனக்குள்ள அந்த குணங்கள் எப்படி இருக்கு, ரெக்கார்டில் எப்படி இருக்கு அது. அப்போ பல பிரிவுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா செய்த காரியங்கள் பதிவு நமக்குள்ள இருக்கிறதுனால அந்தந்த பதிவுகளினுடைய தன்மைகள் நமக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ மறுபிரிவுகள் உண்டு தானே. ஆனா சங்கம யுகத்தில் ஒரு வித்தியாசம் என்னன்னா மொத்தமா ஓபன் ஆகுதுங்க, அதுதான் பிரச்சனை. ஒரு சகோதரியினுடைய கேள்வி கூட இப்படி இருந்தது, எனக்கு சொர்க்கமே வேண்டாம், திரும்பவும் இந்த நாடகம் ரிப்பீட் ஆகுதுன்னா வேண்டவே வேண்டாம், எங்க அந்த சிவம் இருக்காரோ நான் அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன், நான் இங்க திரும்பியே வரக்கூடாது, எனக்கு இந்த பிறவிகளும் வேண்டாம், இங்க இந்த இன்னல்களும் வேண்டாம், இந்த வேலை சுமை என்னை அழுத்துது, இந்த உறவுகளினுடைய தொந்தரவுகள் என்னால ஒரு ஃபேஸ் பண்ண முடியல, ஏதோ ப்ராப்ளம் வாழ்க்கையினும் போது ஏதோ ப்ராப்ளம், இது ஏற்கனவே இதுவரையிலும் நான் அனுபவிச்சது முடிஞ்சிருச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது கடந்து வந்துட்டேன், இப்போ இவ்வளோ கஷ்டமெல்லாம் வாழ்க்கையில் பட்டேன், இப்போ அதெல்லாம் கடந்துட்டேன், இப்படி திரும்பி பார்க்கவே நடுக்கமாக இருக்கு எனக்கு, அவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான், இப்போ தான் ஏதோ எல்லாத்தையும் மறந்து ஏதோ இப்போ இருக்கேன்னும் போது இந்த நாலேஜ் என்ன சொல்லுது, இதே நாடகம் திரும்ப ரிப்பீட் ஆகும்னு சொல்லுது. அப்போ ரொம்ப பயமாகுது, பட்ட கஷ்டங்களை திரும்பவும் பட வேண்டி இருக்குமா, நான் முடிஞ்சிருச்சு முடிச்சுக்கிட்டோன்னு பார்த்தா இப்போ இருக்கிறதே எப்போ முடிப்பேன்னு நான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தா ஏற்கனவே கடந்த பாதையும் திரும்பியும் கடக்க வேண்டி வரும்னு சொல்லும்போது எனக்கு வேண்டவே வேண்டாம் இந்த நாடகத்துக்கு வர்றது, நான் பேசாமல் வீட்டில் இருக்கேன், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா யாராவது சொல்லுங்க, அந்த ஒரு குமுறல். நம்ம ஏற்கனவே பல பதிவுகளில்
திரும்பவும் இந்த நாடகம் ரிப்பீட் ஆகிறதுல எந்த நஷ்டமும் கஷ்டமும் இல்லைன்றத பார்த்துருக்கோம். இது ரொம்ப அருமையாக இருக்குது இந்த நாடகம்னு பார்த்துருக்கோம். அதனால்தான் பழைய பதிவுகளை திரும்பவும் ஒவ்வொன்றா பாருங்க, நம்ம திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கிறது. பல தலைப்புகளில் பல பதிவுகள் ஏற்கனவே இருக்கிறதுனால, ஏன்னா சொன்ன பதிவையே திரும்பவும் நம்ம அதே விஷயத்தை பலமுறை சொல்கிறது தேவையில்லைன்றதை காட்டிலும் அடுத்த தலைப்பு பார்க்க வாய்ப்பு குறைஞ்சிடுதுன்றது தான். இந்த நாடகம் ரொம்ப சரியாக இருக்குது, ஆனால் இப்போ நாம் அனுபவித்த அந்த குறைகள் அந்த கஷ்டங்கள் நாளைக்கே வந்துடும் இல்லை, நாளை மறுநாளே வந்துடும் இல்லை, அது 5000 வருடங்களை கடந்து தான் திரும்ப வரும். அந்த 5000 வருடங்களுக்கு இதே நாள், இந்த காலம், இந்த பிறவி, இந்த சில வருடங்கள் நாம் அதை ஃபேஸ் பண்ணுறோம் நாடகத்தில். ஒரு ஏறக்குறைய நமக்கு வந்து இந்த பிறவி வந்து நாம் இதுவரையிலையும் ஒரு 100 வருடங்களை தாண்டி வந்திருக்கோன்னே வச்சுக்குவோம். இந்த பிறவி எடுத்து நான் வந்து 100 வருஷம் ஆயிடுச்சு, 110வது வருஷத்தில் இருக்கிறேன். நான் பிறந்ததுலேருந்து இந்த 100 வருடம் வெறும் சுமைகளும் கஷ்டங்களும் இது தான் அனுபவிச்சிருக்கேன். அப்படின்னா இது ரிப்பீட் ஆகும்னா 5000 வருஷங்களாக ரிப்பீட் ஆகாது. இப்போ இந்த 100 வருடம் என்ன அனுபவிச்சிங்க, அதை அடுத்த 5000 வருஷம் விட்டு ஒரு 100 வருடம் தான் அனுபவிப்பீங்க. ஒரு பேச்சுக்கு 100 வருடங்கள் இங்கே யாரும் உட்காந்து இதுவரையும் கூட அனுபவிக்கல. கண்டினியூவாக 100 வருடங்கள் கூட துக்கம் நாம் அனுபவிக்கல. இதுக்கு நடுவில் எவ்வளோ சந்தோஷங்களை பார்த்துருப்போம், இதுக்கு நடுவில் எவ்வளோ நாம் வந்து ஒரு கொண்டாடி இருப்போம் வாழ்க்கையை, பலர் சந்திச்சிருப்போம், பல மன நிறைவுகளை பார்த்துருப்போம், பல மரியாதைகளை பார்த்துருப்போம், ஒரு துளியாவது பார்த்துருப்போம் இல்லையா நடு நடுவில். 50-50 இல்லை, 75-25 இல்லை, 90-10 இல்லை, துளியாவது பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ 100 வருடம்னே நம்ம 100 வருடங்கள் அனுபவிச்சவங்க யாரும் இப்போ உட்காந்து பேசிக்கிட்டு இல்லை. நமக்கு ஒரு 50 வயதோ 60 70 80 அதிகபட்சம் இருக்குன்னா, பிறவியிலிருந்தே கஷ்டம்னு சொல்கிறவங்க கூட அந்த பிறவியிலிருந்து பிறந்த கிளை நொடியிலிருந்து இந்த நொடி வரையும் தொடர்ந்து கஷ்டமே அனுபவிக்கல. நடுவில் சில மழைத்துறல் வந்திருக்கலாம், வானவில்கள் வந்திருக்கலாம், தென்றல் வீசியிருக்கலாம், பூக்கள் பூத்திருக்கலாம், வசந்தம் வந்திருக்கலாம் இல்லையா நடுவில். அதையெல்லாம் கழிச்சிட்டு மிச்சம் பார்த்தோன்னா நம்ம சில காலம் அந்த அடர்த்தியான துக்கத்தை அனுபவம் பண்ணியிருப்போம். தாங்க முடியாத வேதனைகளை, எதிர்ப்புகளை, அவமானங்களை, சுமைகளை அனுபவிச்சிருக்கலாம். இவ்வளவு தான் ஃபில்டர் ஆகுது. ஃபில்டர் பண்ணி பார்த்தா இவ்வளவு காலம்தான் நாம் அனுபவிக்க போகிறோம். ஆனால் இந்த 5000 வருடம் இதை கழிச்சிட்டு மிச்சம் 5000 வருட கணக்கு எடுத்தோன்னா நாம் இவ்வளோ துக்கம் அனுபவிக்கல. ஏறக்குறைய 2500 வருடங்கள் நீண்ட நெடுங்காலமான சுகம், ஆனந்தம், சந்தோஷம், உற்சாகம், நல்ல உறவுகள், நல்ல வாழ்க்கை, நீண்ட ஆயுள், ஏகபோக எஜமானத்துவம், இதை அரை கல்பம் அனுபவிச்சிருக்கோமே இந்த நாடகத்தில், அதுவும் ரிப்பீட் ஆக போகுது. சத்தியுகம் திரேதாயுகம் காலத்தில் துவாபர யுகத்திலும் நம்மளை பத்தித்தர்கள்னு பாபா சொல்கிறது கிடையாது. பக்தியினுடைய வழியில் போய் அங்கேயும் நிறைய மனநிறைவுகள் இருந்திருக்கு. துவாபர யுகம்ன்றது ரொம்ப கெடுதலான காலம் இல்லை, அவ்வளவா இல்லை, கலியுகம்தான். அதுலேயும் இந்த இறுதி நேரம் தான், இனி வரப்போகிற காலம், இதெல்லாம் துன்பத்தினுடைய மலைகள் பயர்ந்து விழும்னு பாபா சொல்கிறார். இந்த துக்கம் கூட இல்லைன்னா இறைவனை அடைய மாட்டோம். வீட்டுக்கு போகணும்னா இந்த உலகத்தை பற்றிய பிடிப்பை நான் விடணும். ஏன்னா நான் வந்து ரொம்ப காலமாச்சு, இங்கேயே இருக்கேன், நான் புனரப்பி ஜரணம் புனரப்பி மரணம்ன்ற சக்கரத்தில் முன்ன போயிட்டே இருக்கேன். அரை கல்பம் முக்கால் கல்பம் பெரும் சுகத்தை அடைந்த நான் இந்த கால் கல்பத்திலையும் கொஞ்சம் கொஞ்சமாக துக்கத்தை அனுபவிச்சு இன்னைக்கு நாம் குறிப்பிடுற இந்த துக்கம், இந்த அசாந்தி, இந்த ஒரு இறுக்கமான ஒரு சிறை, நமக்கு ரொம்ப மூச்சு அடைக்குதுன்ற மாதிரி ஒரு வேதனை இருக்குன்னா, இந்த வேதனை கூட எதுக்காக, அதுவும் நன்மைக்காகத்தான். இப்போ வந்தவங்க கிளம்பணுன்னு என்ன பண்ணணும், இப்போது நாடகம் முடிவு போகுது,
வந்தவங்க எல்லாம் கிளம்பணும்னா நம்ம இங்கேயே இருந்துட்டோம் பாருங்க, இங்கே இருந்து 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 இங்கேயே இருக்கிறதுக்கான அந்த ஆர்வம் தான் இருக்கு. நமக்கு உடல் மேல இருக்கிற பற்று இன்னும் போகலை, எவ்வளவு ஞானம் கொடுத்தாலும் உறவுகள் மேல பற்று போகலை, உலக பற்று, ஏதோ ஒரு ஈர்ப்பு இந்த உலகத்தோட இருந்துகிட்டே இருக்குன்னா இது எல்லாம் விட்டாதான் நம்ம வீட்டுக்கு போக முடியும். அதை விடவைக்கிற காரியமாக தான் இந்த கஷ்டங்கள் இருக்கு நமக்கு. நமக்கே நம்ம மனதாலும் வார்த்தையாலும் நம்ம சொல்றோம், இந்த உலகமே எனக்கு வேண்டாம், என்னை யாராவது கூட்டு போங்க, எங்க நிம்மதி இருக்கோ அங்கே யாராவது கூட்டு போங்க, எங்க இருக்க இறைவா நீ வந்து கூட்டிட்டு போ, எனக்கு ஒரு பலம் கொடு, எனக்கு இந்த மனித தொடர்பே வேண்டாம், இந்த உடலை வாழறதே வேண்டாம், இந்த உலக வாழ்க்கையே வேண்டாம். இப்போ நாமே சொல்கிறோம் வேண்டாம் போகிறோம் நான் போகிறேன்னு. அதை சொல்ல வச்சது யார்? எது? அதற்காக வேண்டிதான் இந்த துக்கங்கள் இறுதி நேரத்தில் மிக குறைந்த நேரத்தில் நம்ம அனுபவம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இறைவன் இந்த பழைய வீட்டை புது வீட்டை மாற்ற வந்திருக்கார், இந்த உலகன்ற வீட்டை மாற்றி அமைக்க வந்திருக்கார். ஏன்னா இது வாழ தகுதியாக இல்லை இன்னைக்கு. இந்த இயற்கை தன்னுடைய சுய நிலையை இழந்திருக்குது. அந்த இயற்கை தத்துவத்தாலான உடலும் நம்மளை துன்புறுத்திட்டு இருக்கு நோயின்ற பெயரில். அப்போ இன்னும் முன்னாடி போனால் இயற்கை தன்னுடைய வளங்களை கொடுக்க மறுக்குது, இப்போவே மறுக்குது. இன்னும் முன்ன போக போக விஞ்ஞானிகள், உலக விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க நீருக்கு பெரும் தட்டுப்பாடு வரும்னு. 2000 வருஷத்துக்கு முன்னே சொன்னார் வள்ளுவர், நீரின்றி அமையாது உலகுன்னு. அப்போ தண்ணியை தேடிதான் செவ்வாய் கிரகத்துக்கு போய் தண்ணி இருக்கான்னு தேடிட்டு இருக்கான் விஞ்ஞானி. இன்னைக்கு தண்ணி இருந்தால் அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்குவோம் அப்படின்னு. அப்போ இந்த இயற்கை வளங்கள் குறையும் போது மனித வாழ்க்கை இங்கே முன்னேறி போக முடியாதுன்ற சூழ்நிலை இயற்கையும் சொல்லிட்டு இருக்கு ஒரு பக்கம், இறைவனும் சொல்லிட்டு இருக்கார் இன்னொரு பக்கம். நாம் இங்கே இது இது இல்லையா, வேறு வழி இருக்கான்னு இங்கேயே இருக்கிறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கோம். இயற்கை கொடுக்கலையா, நான் செயற்கையாக உருவாக்குறேன், செயற்கை மழையை கொண்டு வரேன், தானாக விளைவிக்க சக்தி இல்லையா பூமிக்கு, நான் செயற்கை உரங்களை போட்டாவது உன்னை வளர்த்தி உங்கள்கிட்டருந்தே நான் வளர்த்தி உருவாக்குறேன். மனிதனுடைய புத்தி வேலை செய்யுது இன்னைக்கு. இப்போ எல்லாமே இது இதனுடைய தன்மை முடிந்ததுன்னு காட்டும்போது இங்கிருந்து கிளம்ப மாட்டேன்னு இன்னும் இதிலிருந்து இன்னொன்று தேடிக்கிட்டு இருக்கான் மனுஷன்னா. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இந்த மாதிரி இந்த நாடகமே வேண்டாம், சொர்க்கமே வேண்டாம் எனக்கு, நான் எங்கேயோ போய் தனியாக உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களே, அப்படி யார் யார் இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்காங்களோ, அப்படி நினைக்கிறாங்களோ, வருந்துறாங்களோ, அவங்களுக்கே குறிப்பாக அவங்களுக்கே திடீர்னு ஏதோ ஒரு வரம் கிடைச்சது, ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் காத்திருந்தது, ஏதோ ஒரு அற்புதம் நடந்தது, அவங்களுக்கு எல்லாமே அனுகூலமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஜோதிடர்கள் சொல்கிறாங்க இல்லையா, இத்தனையாவது வீட்டில் இவர் வக்ரமான இந்த காரியங்கள் நடக்கும், இத்தனை காலம் நீங்கள் அனுபவித்ததுலேருந்து வெளியே வந்துடுவீங்க, ஏழாம் பார்வையில் இவர் இவரை பார்க்குறாரு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. ராஜயோகம், விபரீத ராஜயோகம் அப்படின்லாம் ஏதோ ஒன்று வருதுன்னு வைங்க. அப்போது எது எது எனக்கு துக்கத்தை கொடுக்குதோ இன்னைக்கு அது அது அப்படியே மாறிடுச்சுன்னு வைங்க. ஒரு ஒரு கற்பனைக்கு புரிஞ்சவங்கெல்லாம் வந்தாங்க, அவமதிச்சவங்கெல்லாம் மரியாதை கொடுக்குறாங்க, திடீர்னு ஆரோக்கியம் ஆயிட்டாங்க, எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி தான் நடப்போம், உங்களை கண்ணுக்குள்ளே வச்சு காப்பாற்றுவோம், நம்ம எதையெல்லாம் நம்ம வந்து பாரம்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் யாரோ வந்து இறக்குறாங்க. எது எனக்கு தேவைன்னு நினச்சி ஏங்கினோமோ துக்கப்படுறோம் அதெல்லாம் தானே கிடைக்குதுன்னா அப்போ சொல்வாங்களா அவங்க, இந்த உலக வாழ்க்கையை வேண்டாம் எனக்கு, நான் எங்கேயாவது போயிடுறேன்னு அப்போ சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லை. அப்போது இந்த உலகத்திலிருந்து நம்ம வெளியேறணுன்ற கால கட்டாயம் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சொந்த கணக்கு, இது யாரோ வந்து புகுத்துறாங்க கிடையாது, அவங்கவுங்களுடைய சொந்த கணக்கு, அவங்கவுங்களுக்கு அழுத்தம் கொடுத்து சரி நீ இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் அப்படின்னு. ஆனால் பாபா சொல்கிறார், குழந்தை விரும்புகிறவங்களுக்காகட்டும் விரும்பாதவர்களுக்காகட்டும், தந்தைன்னு என்னை ஏற்றுக்கிறவங்களாக இருக்கட்டும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது இறுதி நேரம். நீங்கள் போகணும்னு எங்கே இருக்குது வழின்னு தேட வேண்டிய அவசியமே இல்லை. காலனுக்கு காலன் மகா கால் வந்தாச்சு, ருத்ரன் வந்தாச்சு, ருத்ர ஞான யஜ்யம் நடந்துருக்கு. இந்த யஜ்ய முடிவில் இவ்வளோ பெரிய முழு உலகத்தினுடைய சுவாகா ஆகப்போது எல்லா ஆத்மாக்களும் விடுதலை அடைய போகிறாங்க, வீட்டுக்கு போக போகிறாங்க. நானே நேரடியாக வந்திருக்கேன் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அதுக்கு முன்னாடி
ஒரு வைரத்துக்கு சமமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன்றார். கோல்டன் சான்ஸ் தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பாபா, டைமண்ட் சான்ஸ் சொல்கிறார். சொர்க்கத்துக்கு போகிறது கோல்டன் சான்ஸ், பரமாத்மாவை சந்திக்கிறதும் அவர் கூட இருக்கிறதும் அவர் சொல்படி வாழறதும் டைமண்ட் சான்ஸ். அந்த சான்ஸ் உனக்கு கொடுக்குறேன். இங்கே நீ எனக்கு சமமாக என்னோட நான் கொடுக்கக்கூடிய இவ்வளோ விலை உயர்ந்த பாக்கியங்களை அடைகிறதுக்கு ஒரு வாய்ப்பு. உன்னுடைய சுமைகளை உன்னுடைய கருத்துக்கே தெரியாமல் உன்னை அனுபவிக்காமையே உங்கள்கிட்ட இருந்து அந்த வியாதிகளை எப்படி ஒரு சர்ஜன் ஒரு அனஸ்தீஷியா கொடுத்து ஒரு உடலுக்குள்ளே இருக்கிற பயங்கரமான ஒன்றை வெளியே எடுத்துடுறாரு, அந்த நோயாளிக்கு வலி தெரியாமல் எடுத்து அந்த வலி மருந்துகளை கொடுத்து அவர்களை குணமாக்கி திரும்பவும் இயல்பு நிலைக்கு கொண்டு வராரோ, அதே மாதிரி உன்னை கொண்டு வர, மற்ற மனிதர்களுடைய வாழ்க்கைக்கு கொண்டு வர நான் நேரடியாக வந்திருக்கேன்றார். அதனால்தான் பவரோக வைத்தியன்னு இறைவனுக்கு பேர், வைத்தீஸ்வரன்னு பேர். பரமாத்மா சிவனுக்கு தான் வைத்தீஸ்வரன்னு பேர். அந்த வைத்தியம் அவர் பண்ணதுனால தான் அவருக்கு அந்த பேர், எப்போ பண்ணார்னு தெரியாது, ஆனால் பேர் மட்டும் வச்சுருக்காங்க இவர் வைத்தீஸ்வரன்னு. அவர் எப்போ வைத்தியம் பண்ணார்னு அது தெரியாது, அப்போ ஏற்கனவே வந்திருக்கணும். அப்போ ஏற்கனவே வந்து யாருக்கு வைத்தியம் பார்த்துருக்கணும், இந்த முழு உலகத்துக்கே பார்த்துருக்கணும். ஆனால் அந்த முழு உலகத்துமே அவருக்கு வைத்தீஸ்வரன் பேர் இருக்குன்னு தெரியுது இன்னைக்கு. அப்போ சக்கரம் சுழலுது. அப்போ இதே போல் ஏற்கனவே ஒரு முறை வந்திருந்தார், கொடுத்திருந்தார், அது ரிப்பீட் ஆகி தான் இங்கே உட்காந்துருக்கோம். இப்போ அந்த வைத்தியம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ இது இன்னொரு முறை சுழலும் போது திரும்பவும் நோய் அதிகமாகும் போது வைத்தியர் வருவார். அப்போ நாடகம் ரிப்பீட் ஆகித்தானே செய்யும். அதனால் நாடகம் ரிப்பீட் ஆகிறது சந்தோஷமான விஷயம், துக்கம் கூட சந்தோஷமான விஷயமுமே, அதுக்கும் காரணம் நல்லதாகவே இருக்குது. அதனால் நாடகம் ரிப்பீட் ஆகிறது வேண்டாம்னு இந்த சூழ்நிலையை மட்டும் வச்சு நம்ம பேசக்கூடாது. பரமாத்மா ஒரே வார்த்தை சொல்கிறார், இந்த நாடகம் ரொம்ப அருமையாக இருக்குது, அதனால தான் நானும் இது கட்டுப்படுறேன்றார். அதனால் நாமும் கட்டுப்படுவோம். ஓம் சாந்தி.